ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்ணை நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெஜிடேபிள் நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடேபிள் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் நைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் நைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பீன்ஸ் நைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 குடை மிளகாய் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நூடுல்ஸ் போட்டு 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ 4 நிமிஷம் வேகட்டும். நூடுல்ஸ் நல்லா 4 நிமிஷம் வெந்துடுச்சு. பச்சை தண்ணியில் போட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கடாயை நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ குடை மிளகாய் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ பீன்ஸை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். கேரட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 முட்டையை சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். முட்டை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம். எக்கு வெஜ்ஜி நூடுல்ஸ் ரெடி. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மண்ணை நம்ம வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.